இப்போ வீடியோ எனான்ஸை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மகிட்ட லோ குவாலிட்டி வீடியோ இருந்தால் அது ஹை குவாலிட்டி நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ்க்கா எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய டவுன்லோட்ஸில் வந்து நின்று இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்துருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் காமிக்குது. இதில் நாலு ஆப்ஷன் காமிக்குது. முதல்ல வந்து வீடியோ என்ஹான்சர், ரெண்டாவது வந்து ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர், மூணாவது வந்து மேஜிக் ஸ்கை, அதுக்கப்புறம் வீடியோ ரிப்பேர்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் காமிக்குது. ஒன் பை ஒன்னாக சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். இப்போ மேஜிக் ஸ்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இம்போர்ட் யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே வந்து சாம்பிள்ஸ் ரெண்டு மூணு கொடுத்துறாங்க. முதல் சாம்பிள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த ஸ்கை கலரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சாம்பிளை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இப்போ இப்படி இருந்த ஸ்கை வந்து இப்படி மாறிச்சு. எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் காமிக்க பாருங்களா. இங்கே உங்களுடைய ஸ்கை கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கை கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்த உடனே அந்த வீடியோக்கான ஸ்கை கலர் வந்து வேறு மாதிரி மாறுது. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியூக்கோசரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ப்ரீவியூ கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரீவியூவில் வந்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஏதாவது ஒரு கலர் க்ரீன் கலர் சேஞ்ச் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிட்டு இங்கே ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இப்போ க்ரீன் கலரில் வந்து ப்ரீவியூ வந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி க்ரீன் கலரில் வந்து நம்மளுடைய ஸ்கை கலர் வந்து நம்ம மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே போய் இம்போர்ட் ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோ ஃபைலு. அந்த வீடியோ ஃபைல் எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு கலர் செக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஸ்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸே இல்லை. இப்போ கிளவுட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா இந்த கிளவுட் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ப்ரீவியூ கொடுத்தோம்னா இது எப்படி ஸ்கை கலரை வந்து மாற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ ப்ரீவியூ கொடுத்து பாருங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்களா, மேலே அங்கே ஸ்கையும் வேலை வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்குது. இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கை கலரை வந்து மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இங்கே வாங்க பேக்ரவுண்ட் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரூம் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய வீடியோஸ் இல்லாட்ட வந்து ஃபோட்டோஸினுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பிளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பிளர்னஸ் எவ்வளோ வேணும் அதை நம்ம இது மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிளர்ஸ் பிளர்னஸ் மாறுது. அதுக்கப்புறம் இதுக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இது மாதிரி க்ரீன் கலர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறுது. இதுமாதிரி ஆரம்பிச்ச கலர் நீங்கள் எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிளர்னஸ் எவ்வளோ வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வேணால் டிரான்ஸ்பரண்ட்டில் கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்டை. இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இமேஜஸில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த இமேஜஸ் வேணால் நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் மேனுவலாக கூட இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சூஸ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஓன் பேக்ரவுண்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னாக்கும் இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்ளலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இம்போர்ட் ஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து எப்படி ரிமூவ் ஆகுது என்பதை பற்றி சீரியஸாக பார்த்து விடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பிளர்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அப்படி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இங்கே ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இது பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுது. கலர்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணாலும் இது மாதிரி பேக்ரவுண்டை மாற்றிக்கொள்ளலாம். இதுவும் வந்து அற்புதமாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட் நம்ம மேஜிக் ஸ்கைக்கு வந்து மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் ஏஐ பேக்ரவுண்ட் மாற்றிட்டோம். இப்போ என்ஹான்ஸ் உங்களுக்கு லோ குவாலிட்டி வீடியோவை ஹை குவாலிட்டியாக மாற்றணும்னா இங்கே இருக்குது பாருங்க, ப்ரீவியூ இருக்குது. இந்த ப்ரீவியூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோ எப்படி வேணும், சாஃப்டாக வேணுமா, அதுக்கப்புறம் ஷார்ப்பாக வேணுமா, ஃபாஸ்ட்டாக வேணுமா இருக்குது. நம்ம வந்து சாஃப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே டி நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு மாதிரி பொறிப்பொறியாக இருக்குது பார்த்தீங்களா. இது போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த டி நாய்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ப்ரீவியூன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இந்த இடத்துல உங்களுடைய நார்மல் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல ஹை குவாலிட்டியில் எங்கே பார்த்தீங்கன்னா 3:5:1:9:8 பார்த்தீங்களா, இது வந்து 4K வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி கிளியராக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது கூடவே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாடல்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ப்ரீவியூ கொடுக்கலாம். ஒரு மாதிரி அனிமேஷன் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகிருக்குது. இங்கே இது மாதிரி அனிமேஷன் இமேஜஸ் மாதிரி வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் நிறையா இருக்குது. கலரைஸ்ன்னு சொல்லிட்டு கலரைஸ் மேலே கிளிக் பண்ணி ப்ரீவியூன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வீடியோ வந்து கலரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி இன்னொன்று நிறையா இருக்குது. இங்கே கலர் என்ஹான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேபிளேஷன் மாடல்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஆட் மாடல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த மாடல் மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற கலருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த இடத்துல கலர் அனான்ஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ரேம் மாடல் வந்து கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஸ்டேபிளேஷன் பாத்தீங்களா, இமேஜ் எப்படி ஆடின் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் பண்றதுக்கும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லைட் லோ லைட் அதுக்கப்புறம் ஹைலைட்னு சொல்லிருக்குது. இது மாதிரி லோ லைட்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாற்றணும்னு நினைச்சிங்கன்னா லைட்டிங் வர மாதிரி பண்ணுறதுன்னா இது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மோஷன் டீபலர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து கலரையும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் ஸ்கை கலரு அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ரிப்பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ஒரு மாதிரி ஷேக்கி ஆயிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வீடியோ ஸ்க்ரீன் லாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, வீடியோ ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி லாஸ் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு சரியாக தெரியலன்னா இங்கே வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் ரிப்பேர்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஃபைலை வந்து யோ இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஏஐயை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதில் ஸ்டார்ட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸ்டார்ட் ரிப்பேர்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது எப்படி நம்மளுடைய வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வீடியோவை கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் மாற்றி கொடுக்கும் அவ்வளோதான். இது மாதிரி நிறையா ரிப்பேர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆப் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சேனலின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.